இதுக்கு மேல நோ மோர் வேர்ட்ஸ் இல்ல, இருக்கிறத பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திசல் தரமா கேமரா முன்னாடி அவர் உடனே அப்படியே கட் பண்றாரு பாட்டுக்கிட்ட. அவர் என்னன்னா, சப்போஸ் நீங்க ஏதாவது புதுசா பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஓகே இட்ஸ் அக்செப்டபிள், ஹி வில் அக்செப்ட். இல்லனா இல்ல எனக்கு இது போதும், ஏன்னா இது ரொம்ப ஓவரா தெரியுது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவர் வந்து இது அவருடைய கற்பனை, இது அவருடைய கதை, இது அவருடைய இமேஜினேஷன்றதுனால அவர் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு வச்சிருக்காரு. அந்த வேர்ல்டுக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ணணும். நம்மளுடைய இமேஜினேஷன் வேர்ல்டு அவர் கூட்டுக்க முடியாது. கன்ஃபியூஸ் ஆயிரும், ரெண்டும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, ஏன் அப்புறம் என் சைடில் தான் பண்ணுவோம். இப்போ அதில் போகும்போது என்னன்னா, அவருடைய வேர்ல்டில் போகும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அசோக் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, நான் நடிப்பு சொல்லித்தர மாட்டேங்க, நடிச்சு காட்ட மாட்டேன். ஸோ எனக்கு இதுதான் சீன், இதுதான் டைலாக், நீங்கள் பண்ணுங்கன்னா சொல்லுவேன். அது நல்லா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு அதுதான் ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இப்படி தான் நடிக்கணுங்கிற வரைக்கும் நம்ம இக்கு கூட நம்ம சொல்லிட்டோம்னா வந்து அப்புறம் அவங்க வந்து அசோக் தான் தெரியும் தவிர தெரியுமென்றது கண்டிப்பாக விஷயம். ஸோ உங்களுடைய அவுட்புட்டு தான் அவரோட ஸ்க்ரீனில் வரும் இல்லைங்களா? ஓகே பிரதர், எங்கெங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணிங்க, எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி? படம் ஃபுல்லாக சென்னை தான். சென்னையில் சந்து சந்து இடுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இருக்கிற சந்து பந்து ஃபுல்லாக அங்கேயும் வச்சாச்சா? ஓகே ஓகே, அது போதும், மாட்டிக்கிட்டீங்களா? வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, போருங்க நம்ம போனதுக்கு அப்புறமா மக்கள் உண்மையாலுமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன வேணா பண்ணுங்க, அஞ்சு நிமிஷம் முதல்ல போயிடுவாங்க. நம்ம தான் வந்து அது வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு அப்படினா எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு, போற போக்கில் அப்படி பராக் பார்த்துட்டு போற அப்படின்னு போறாங்களே தவிர்த்து யாருமே வந்து they are not wasting their time. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்க அதை நான் கேட்க மாதிரிதான். ஆக்சுவலாக எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, பட் இது சினிமாவில் தான் இருக்கணும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நீங்கள் வந்தீங்களா, இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி? அது அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இப்போ தான் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நடிக்கணுன்றது ஆர்வம் அப்படியே இன்ட்ரெஸ்டாக மாறிச்சு, இன்ட்ரெஸ்ட் அப்படியே பேஷனாக மாறிச்சு. ஓகே, ஸோ ஒரு நடிகருக்குன்னு அந்தஸ்துகள் நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து நடிப்பு படிக்கிறதோ கற்றுக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து நீங்கள் பண்ண பண்ணதான் அது மாறுமே தவிர்த்து. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேஜில் நடிக்கிறதுக்கும் சினிமா கேமராமேன் நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து நீங்கள் கேமராமேன் நடிச்சு பார்த்தா தான் தெரியும். நடிச்சுட்டு அதை நீங்கள் கேமராவில் போய் பார்க்கும்போது தான், ஓ அது எப்படி சரி பண்ணணும் அப்படி சரி. ஸோ என்னன்னே வந்து நான் ஒரு 30 to 35 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இவரதுலேயே வந்து 3 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஸோ உதய் ஆக்சுவலாக என்னை ஃபஸ்ட்டு என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது உதய் தான். நல்லா இருக்குன்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுருக்கேன், பீச்சாங்க ரிலீஸுக்கு அப்புறம் மேபி ப்ரொடியூசர்ஸ் பார்க்கலாம். என்ன ஒரு படம் ஒர்க் பண்ணலான் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படம் பண்ணலாம். எவ்வளோங்க வைரல் விட்டு எண்ணிக்கிட்டே போகலாம் போல. ஓகே, இப்போது ஒரு படம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். அந்த ஹீரோயின் சாங்ஸ்லேருந்து கதையிலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து இப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஆஸ் அ டேரக்டராக இருந்து ஒரு படத்துக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஜென்ரலாக ஒரு படத்துக்கு, ஆமாம் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரே ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணுவேன் இன்னொருத்தர் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணுவார் பட் ஸ்கிரிப்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம ஊரில் இந்தியன் சினிமாவில் ஸ்கிரிப்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறது இல்லைங்கிறது உண்மை. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹிந்தியிலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஹிந்தியில் கொஞ்சம் இல்லை, அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கதைக்கும் திரைக்கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆக காரணம் அந்த ரெண்டு தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. யெஸ் கதாநாயகி ட்ரெஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூவோட போச்சு இப்போ. இல்ல இல்ல, ஓ கவர்ச்சியா காட்டுறதுல இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இம்பார்ட்டன்ட் ஹீரோ ட்ரெஸ் இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தா இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹீரோயிசம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு ஒரு ஹீரோ வளர்ச்சியை எதை பார்க்குறாருன்னா தன்னோட ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகறதான் வளர்ச்சி. அப்போ தன்னுடைய சம்பளம் உயர்றது, மார்க்கெட் உயர்றது, ஈவன் இயக்குநரும் அப்படிதான் பாக்குறாரு. ஆனா அது மட்டும் கிடையாது, ஒரு படைப்பாளியா ஒரு நம்ம அடுத்த தளத்துக்கு போயிருக்கோமாங்கிறது முக்கியம் நினைக்கிறேன். இப்போ ஒரு இயக்குநரா நான் 100 கோடி ரூபா படம் பண்றது சூப்பர், ஆனா அதே சமயம் வந்து நான் 2 கோடி ரூபா படத்துல என்ன பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதெல்லாம் தான் நான் பாக்குறேன். நான் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையா இருந்தேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. சோ நான் 100 கோடி ரூபா படம் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுனால நான் பெரிய டேரக்டர் ஆயிட முடியாது. 2 கோடி ரூபா படம் பண்றதுனால வந்து இப்ப பாலசக்திகள் சார் எடுத்துட்டீங்கன்னா அவர் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் படம் பண்றாரு. ஆனா அவரோட படங்கள் எல்லாம் உலக திரைப்படங்கள் நீங்க தாராளமா சொல்லலாம். காதல், எல்லா படமும், கல்லூரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு நீங்க தைரியமா ஒரு ஈரானின் பிலிம் இங்க எப்படி வருதோ அங்க நம்ம அந்த மாதிரி அனுப்பலாம். ஸோ பல பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே அனுப்பவே முடியாது. காரில் பறக்கிறது பில்டப்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து சிரிச்சிருவாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்களாம் நிறைய பார்த்துட்டாங்க, நிறைய பார்த்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம், அதில் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக. நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க, ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள். அவங்க எங்க இந்த படத்துக்காக எப்படி அவங்க பாத்தீங்களா ஏதோ அவர் சிரிக்க வச்சு இல்ல இருக்கட்டும், அந்த இருக்கணும் இருக்கும் என்ன நீங்க சிரிக்க வச்சு நான் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன். இல்ல அவரோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் பிளே பாய் பட் ஐ நோ ஹவு டு பிளே அப்படிங்கிற மாதிரி அவரு. ஓகே கரெக்டா. ஓகே சொல்லுங்க, எங்க வந்து நீங்க இந்த ஹீரோயின் ஐ மீன் எப்படி நீங்க இந்த படத்துக்கு அவங்களை வந்து இப்ப ஹீரோயின் வந்து நாங்க ஆடிஷன் தான், அகைன் ஆடிஷன்ல ஒரு 2-3 பேர் வந்து நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து எங்களோட ஷூட் ஷெடியூல் அதுக்கப்புறம் பேமெண்ட் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி வந்தாங்க வந்து அஞ்சலி ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இதுல சிம்புவோட அச்சம் என்பது மடமண்டா படத்துல சிம்புக்கு சிஸ்டரை ப்ளே பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இவரும் கார்த்திக்கும் வந்து ஆக்சுவலா அந்த படத்துல ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருந்தாரு, சிம்பு ஃப்ரெண்ட் ஆட்டோ செல்வம் அப்படின்ற கேரக்டர். ஆட்டோ ஓட்டிட்டு போறது நீங்கதானா, அந்த ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சது நீங்கதானா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சு வச்சது நீங்கதானா? ஓகே, அஞ்சலி வந்து கரெக்டா இப்போ ஷூட் வந்தாங்கன்னா இப்ப 9:00 ஷூட்னா 8:30 வந்துருவாங்க. கரெக்டா ஷூட் கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க, நடிச்சு கொடுத்தாங்க, நல்லா பண்ணிருக்காங்க. மத்தபடி வேற என்ன சொல்லுங்க. ஓகே, சாங்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல வந்து ஒரு 4.5 சாங்ஸ் இருக்கு. 4.5 ஓகே, ஆஃப் நான் பண்ணி சொல்றேன். 4 சாங்ஸ்மே பாத்தீங்கன்னா மாண்டாஸ் சாங், எதுமே வந்து லிப்சிங் சாங் கிடையாது. நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்மூத் ஏன் பேரோட சாங் பாத்துருக்கீங்க யூடியூப்ல, அது வந்து ஒரு பிக் பாக்கெட் சாங். இவர் எப்படி எல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது சாங் வந்து பாத்தீங்கன்னா லவ் சாங். லவ் சாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி இருக்கும்னா லவ் வந்து பேரடி பண்ணிருக்கோம், கிண்டல் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. சோ இவர் பிக் பாக்கெட், அவங்க வந்து டெலிபோன் பூத் ஆபரேட்டர், ரெண்டு பேருக்கும் பார்த்த உடனே லவ் வந்துடும். சோ நமக்கு அது பாக்குறதுக்கு கண்டாவே இருக்குன்னா, இப்போ ஒரு நோன் பேஸ் பண்ணாங்கன்னா உட்காந்து பாப்பாங்க, பட் ஒரு புதுசா பண்ணும்போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சோ அந்த 1 நிமிஷம் தான் அந்த சாங் ஆயிடுச்சு, 40 செகண்ட் ஆக்சுவலா. படத்து அதாவது ஆடியோவில் வந்து ஃபுல் சாங் இருக்கு, ஆனால் வந்து படத்தில் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த பாட்டே எப்படி இருக்கும்னா லவ் சாங்குக்கு சிச்சுவேஷன் வந்தது, இந்த படத்தில் எலவு லவ்வே இல்லை அப்படிதான் பேரடி மாதிரி. அப்போ அந்த படத்தில் லவ் இல்லை பாடுபடுது. அப்படிங்கிற மாதிரி டிஆர் ஃபேன் நினைக்கிறேன்.